புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்க முதல்வர் ரெங்கசாமியை மிரட்டி பாஜக கையெழுத்து வாங்கியுள்ளதாக முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான நாராயணசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார் மின்சாரத்துறையை அதானியிடம் ஒப்படைக்க அனுமதிக்காவிட்டார் முதலமைச்சர் பதவியை பறித்து விடுவோம் என்று கூறி பாஜகவினர் முதலமைச்சர் ரெங்கசாமியை மிரட்டி வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தேர்தலில் பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லை என்றார் அரசு மூலமாக வழங்கப்படும் இலவச திட்டங்கள் நிறுத்தப்படும் என்று மக்களை மிரட்டி இரண்டு பாஜக எம்எல்ஏக்கள் வாக்கு சேகரித்து வருவதாகவும் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளிக்க இருப்பதாகவும் அவர் கூறினார்